ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம லீட் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை லீடு டிஸ்கவரி அதை பற்றி பார்ப்போம் ஸோ லீட்ஸ்னால் என்னது அப்படின்னா எந்த காம்பவுண்டுக்கு ஃபார்ம காலஜிக்கலாம் ஆக்டிவிட்டி இருக்குது இருக்க வாய்ப்பு இருக்குது அதை இன்னும் வேலிடேட் பண்ணலை செலக்டட் டார்கெட்ஸில் அப்படின்னா அந்த மாதிரி எதெல்லாம் காம்பவுண்ட்ஸ் இருக்குதோ அதுங்க எல்லாமே லீட்ஸ் தான் ஸோ நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது லீட் டிஸ்கவரிக்கு ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்கிரீனிங் அதாவது ஆயுர்வேதா சித்தா இல்லை பாரம்பரிய முறையிலேருந்து வர்றது ஒன்று வந்து ரேண்டம் ஸ்கிரீனிங் அப்புறம் நான் ரேண்டம் ஸ்கிரீனிங் அதுக்கப்புறம் செரண்டிஃபிட்டஸ் ட்ரக் டிஸ்கவரி அண்ட் லீட் டிஸ்கவரி மெட்டபாலிசம் ஸ்டடிஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து லீட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஸ்டடீஸ்லேருந்து லீட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது இப்படி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த மெத்தட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா ஸோ ஃபஸ்ட்டு செரன்டிபிட்டர்ஸ் ஆர் ஆக்சிடென்டல் ட்ரக் டிஸ்கவரி அதாவது குரங்கு பிடிக்க பிள்ளையார் ஆன மாதிரி வேற ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் இந்த ட்ரக்ஸ் வந்துச்சு அதுதான் வந்து இந்த இல்லை ஆக்சிடென்டல் அட்ரக் டிஸ்கவரி ஸோ மொதல் வந்து பெர்கின்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு குவினின் சிந்தசைஸ் பண்ண ட்ரை பண்ணார் நிறையா வயல்ஸ் வந்து அவங்க ஒரு சிந்தசைஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்புறம் பார்த்தா ஒரு சில வயல்ஸ் மிச்சமாக இருந்த வயல்ஸை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அதில் வந்து ஆனிலின் பர்பிள் இல்லை டைரி அண்ட் ப்ளூ அப்படின்ற டைஸ் வந்து அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ தான் முத முத டை அப்படின்றத இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து அந்த டைஸ்க்கு வந்து மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சவர் ஸோ நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் ஃபிலிமிங் இது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் அ வைரஸ் அவருடைய ரிசர்ச்சில் வந்து ஸ்டெஃப்லோகாக்கஸ் கல்ச்சர் பிளேட்டில் வந்து திடீர்னு ஒரு கண்டாமினேஷன் ஆகிடுச்சு ஸோ ஃபங்கல் கண்டாமினேஷன் ஆகிருந்தது ஆனால் அதை சுற்றி ஏரியாவில் ஜோன் ஆஃப் இன்டிபிஷன் இருந்ததை கண்டுபிடிச்சார் ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த பென்சிலின் காம்பவுண்ட்ஸ் இந்த ஆம்பிசிலின் அமாக்சிலின் பென்சைல் பென்சிலின் இதெல்லாம் அதுக்கப்புறம் ரோஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வந்து ட்ரான்குலைசர் அதாவது செடேட்டிவ் மெடிக்கேஷன்ஸ்க்காக ரிசர்ச் நடந்துகிட்டே இருந்தது நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு க சில காம்பவுண்ட்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டு ட்ரான்குலைசர்ஸாக எமர்ஜ் ஆச்சு அது இந்த லிப்ரியம் டையேசிபாம் ஆக்சிசிபம் இதெல்லாம் இப்போ யூஸில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வைக்கோல் அது வந்து ஸ்வீட் க்ளோவர் ஹே அதை வந்து சாப்பிட்ட சில மாடுகளுக்கு வந்து அதாவது அது கண்டாமினேட் ஆயிடுச்சு ஒரு ஃபங்கஸால அதை சாப்பிட்ட மாடுகள்லாம் வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ கால் பால் லிங்க் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அவங்க வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணப்போ அதில் கவுமேரின் காம்பவுண்ட்ஸ் கலந்துருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் விஸ்கான்ஸின் அனிமல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதுலேருந்து லான்ச் பண்ணது தான் இந்த ரேட் பாய்சன் இப்போ வந்து இந்த வார்பரின் வந்து ஆன்டிக்கோவெகலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோசன்பர்க் அதாவது அவர் வந்து ஈகோலையோட குரோத்தை வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வச்சு செக் பண்ணார் எப்படி இருக்குது அப்படி செக் நிறைய எலக்ட்ரோட்ஸ் இருந்துச்சு அதில் பார்த்தா பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்கிற இடத்துல இந்த க்ரோத் வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ அப்போ பிளாட்டினம் வந்து செல் குரோத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கன் கன்க்ளூஷனுக்கு வந்து அதுலேருந்து வந்த காம்பவுண்ட்ஸ் தான் பிளாட்டினம் காம்பவுண்ட்ஸ் நிறைய ஆன்டி கேன்சர் காம்பவுண்ட்ஸ் சிஸ் பிளேட்டின் ஆக்சாலி பிளேட்டின் கார்போ பிளேட்டின் இதெல்லாம் இந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இது வந்து ஒரு ராஜஷ பள்ளி இது வந்து கிலா மான்ஸ்டர் இது அதோடய ப்ரே வந்து கடிக்கும்போது அதில் வந்து ஜிஎல்பி ஒன் ரிலீஸ் ஆகி அதனால் அந்த ப்ரே வந்து லோ ஷுகர் ஆகி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இது போய் சாப்பிட்றோம் ஸோ அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த எக்ஸினாடைடு அப்படின்ற ஜிஎல்பி ஒன் அனலாக் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில இது ஒரு வை ஸ்னேக் ராட் வைப்பர் ஸோ இது வந்து போத்ரோக்ஸ் ஜெராங்கா இது அடிக்கும் போது அந்த பிபி வந்து ரொம்ப கம்மி ஆகிடுது ஸோ அதுலேருந்து வந்த காம்பவுண்டு தான் இந்த கேப்டோப் ஸோ அதுக்கப்புறம் வந்து லித்தியம் லித்தியம் வந்து ப்ரீவியஸாக ஸ்டார்டிங்கில் வந்து கவுட்டு யூரினரி பிளாடர் ஸ்டோன்ஸு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்புறம் அந்த சயின்டி அந்த சைக்காட்ரிஸ்ட்டு வந்து அதை வந்து கினிபிக்ஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அது காமாக இருக்கிறத கண்டுபிடிச்சார் ஸோ அது மூலிமா இதோட ஆன்டிபயானிக் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசின் நம்ம பாரம்பரியமாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெடிசின்லேருந்து வந்தது வந்து நிறைய ட்ரக்ஸ் இருக்குது மார்ஃபின் அப்புறம் கொடியின் அதுக்கப்புறம் குயினின் ஆன்டிமலேரியல்ஸ் ஆர்டமிசினின் அதுக்கப்புறம் டாக்சல் அட்ரோபின் டியூபோ இது எல்லாமே பாரம்பரிய மெடிசின்ஸ்லேருந்து வந்த லீட் மாலிக்யூல்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து கெலின் அப்படின்ற சில உதாரணம் நம்ம பார்ப்போம் கெலின் அப்படின்ற லீட் மாலிக்யூல்லேருந்து வந்தது தான் இந்த சோடியம் குரோமோக்ளைகேட் அப்புறம் அமியோடரோம் சோடியம் குரோமோக்ளைகேட்டு ரெஸ்பிரேட்டரி மெடிசின்ல யூஸ் ஆகுது அமியோடரோன் வந்து ஒரு ஆன்டிஏர் துமி இருக்க யூஸ் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இது ஒரு புல் அது வந்து கேலகா ஆஃபிஷனாலிஸ் அதை சாப்பிட்ட அந்த கேட்டில் அது ஆடு மாடு அதுக்கெல்லாம் வந்து சுகர் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க கேலகின் அப்படின்ற காம்பவுண்ட் அதில் இருக்குது அப்படின்றதால அதுலேருந்து அது வந்து லீடாக அந்த மேலே இருக்கிற அந்த காம்பவுண்ட் தான் கேலகின் ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த மெட்ஃபாமின் பென்ஃபாமின்னு வந்துச்சு அது இப்போ மார்க்கெட்டில் இல்லை எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸால ஸோ நெக்ஸ்ட்டு லீட் மாளிகல் பேப்பவரின் ஸோ அதுலேருந்து வந்தது தான் வெராப்பமில் இந்த அந்த கால்சியம் சேனல் பிளாக் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டம் ஸ்க்ரீன் அதாவது ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டு எந்த எல்லாத்தையும் வச்சு படிச்சுக்கிட்டு அது அந்த இந்த காம்பவுண்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸோ நியூ கெமிக்கல் அன்டைட்டிஸை எடுத்து நிறைய டார்கெட்ஸில் ஒர்க் பண்ணி எந்த டார்கெட்ஸுக்கெலாம் எந்த லீட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு அறைவாகிறது இது வந்து டைம் கன்சியூமிங்கு எக்ஸ்பென்சிவ் அதே மாதிரி இப்போ நிறைய டார்கெட்ஸ் நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் ஹை த்ரூபுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணால் ஹை த்ரூ த்ரூபுட் ஸ்க்ரீனிங்ன்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிபியூ அது வந்து ஜிபியு கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஹையர் எண்டு சிஸ்டம்ஸில் இப்போ நிறைய டார்கெட்ஸில் வந்து நிறைய லீட்ஸை போட்டு டாக் பண்ணி படிக்க முடியும் டைம் வந்து கன்சம்ஷன் கம்மியாகும் ஸோ இந்த ரேண்டம் ஸ்க்ரீனிங் மூலிமா வந்த ட்ரக்ஸ் தான் ஸ்டெப்டோமைசின் டெட்ராசைக்ளின் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரேண்டம் ஸ்க்ரீனிங் இது வந்து ரேண்டம் ஸ்க்ரீனிங்லேருந்து வந்த ஒரு மெத்தர்டு தான் அப்படின்னா பர்டிகுலர் டார்கெட் எடுத்துக்கிறது இதுக்கு டைம் கன்சம்ஷன் வந்து கம்மி இது ஒரு நேரோ அப்ரோச் அதில் என் அந்த ரிசப்டாரை நல்லா படித்து அதுக்கேற்ற லீடை வந்து பர்ஃபெக்டாக செலெக்ட் பண்ணி படிக்கிறது ஸோ இதில் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து கம்மியாகவும் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் சக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதேமாதிரி சிமிலர் காம்பவுண்ட்ஸை எடுத்து படிப்பாங்க அப்போ வந்து அந்த ஃபெயிலியர் ரேட் வந்து கம்மியாகும் நெக்ஸ்ட் ட்ரக் மெட்டபாலிசம் ஸ்டடிஸ் அது மூலியமா கிடைச்ச லீட்ஸ் டோசில் அது ஆகும் போது அது வந்து சல்ஃபனில அந்த அசா குரூப் வந்து மெட்டபலைஸ் ஆகி சல்ஃபனில மைடாமருது அதுலேருந்து வந்தது தான் அந்த சல்ஃபா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அதாவது பாக்டீரியல் சல்ஃபா காம்பவுண்ட்ஸ்லாம் ஸோ நெக்ஸ்ட் அஸ்டனினைடு அது மெட்டபலைஸ் ஆனதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பேரசிட்டமால் அதுக்கப்புறம் ஹைட்ராக்சைசின் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின் நிறைய செடேஷன் ஆன்டினர்ஜிக்கு ட்ரை சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதோடைய மெட்டபலைட் வந்து செட்ரிசின் அதுக்கு வந்து இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லை சைடேட்டிங் இந்த ட்ரைனஸ் ஆஃப் மவுத்லாம் இல்லை ஸோ அது வந்து செகண்ட் ஜெனரேஷனாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் கிளினிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இந்த சில்டன் ஆப்பிள் ஃபைசர் வந்து இதை லான்ச் பண்ணது வந்து ஒரு ஆன்டி ஆன்ஜைனல் இருக்கு அதான் லான்ச் பண்ணாங்க அதாவது எரக்ஷன் ஆஃப் பெனிஸ் வந்து அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் ஸோ ஆனால் இப்போ அது ஒரு மெயின் யூஸ் ஆகிடுச்சு எரக்டைல் டிஸ்பங்ஷனுக்கோ இல்லை பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுக்கோ அந்த சில்டனா ஆப்பில் வேர்டன் ஆப்பிள் தேடல் இந்த மாதிரி அனலாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் க்ளோனிடின் இது ஒரிஜினலாக வந்து ஒரு நேசல் டீகன்சிஸ்டண்ட்டாக தான் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அதோட சைடு எஃபெக்ட் வந்து செடேஷன் ஸோ இப்போ அது ட்ரான்குலைசராக யூஸ் ஆகுது ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷனுக்குலாம் யூஸ் ஆகுது பேஸாக வந்து கிளினிக்கல் அப்சர்வேஷன் தான் இந்த இந்த யூஸஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் ரேஷ்னல் அப்ரோச் இது வந்து ரேஷ்னல் ட்ரக் டிசைன்னு கூட சொல்லுவாங்க ஸோ ரேஷ்னல் அப்படின்னா அது அந்த பயாலாஜிக்கல் டார்கெட்டை பற்றி ரொம்ப நல்லா படிச்சுக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து லீட் டிஸ்கவரி பண்ணுறது ஸோ இதில் மூணு ஸ்டெப் இருக்கும் ஒன்று வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டார்கெட் அது வந்து எஞ்சியமாக இருக்கலாம் அல்லது ரிசப்டாராக இருக்கலாம் ரிலேட்டட் டு தி பர்டிகுலர் டிசீஸ் ஸோ ஸ்டெப் டூ கேரக்டரைசேஷன் ஆஃப் தி ஐடென்டிஃபைட் டார்கெட் அதாவது அதை பற்றி நல்லா படிச்சுருக்கிறது எந்த அந்த ரிசப்டார் பக்கத்தில் எந்தெந்த எது வந்து பைண்டிங் பாக்கெட்டு அதில் எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ டிசைனிங் மாலிக்யூல்ஸ் தட் தே இன்ட்ராக்ட் வித் ஸோ அந்த இதில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி எந்த காம்பவுண்ட்ஸ்லாம் இதில் ஃபிட் ஆகும் அப்படின்னு படிக்கிறது ஸோ வந்து ரேஷ்னல் ட்ரக் டிசைன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த ரேஷ்னல் அப்ரோச்சஸ்ல சில உதாரணம் பார்ப்போம் ஹெச் டூ பிளாகர்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிகல்சர் ஸோ அந்த ஹெச் டூ அப்படின்ற ரிசப்டாரில் ஒர்க் பண்ணுறது அந்த ஹிஸ்டமின் அது போய் பைண்ட் தான் அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட்ஸ் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ அந்த ஹிஸ்டமின் அதோட அதுதான் வந்து லீட் மாலிகுலாக எடுத்துக்கிறாங்க அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு என் குவானில் ஹிஸ்டமின் அப்படின்ற காம்பவுண்ட் ஆன்டகோனிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி காமிச்சிது ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த சிமெண்டின் ரானிட்டிடின் நிசாட்டின் ஃபெமோட்டின் ஸோ ஹெச் டூ பிளாக்கர்ஸ் அதுலேருந்து வந்தது தான் ஸோ இது வந்து ஒரு ரேஷ்னல் ட்ரக் டிசைனோட ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் ஆஃப்டேக் இன்னிபிட்டாஸ் ஸோ அதோட லீடு மாலிக் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் பண்ணி ஃப்ளூ ஆக்சிட்டின் பெராக்சிட்டின் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் த லீடு ஸ்ட்ரக்சர் லீடை கண்டுபிடிச்சா அதை எப்படிலாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதோட கைனெட்டிக் ப்ராப்பர்டீஸ் அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மகோஃபோர் எந்த ஃபியூச்சர் வந்து முக்கியமாக இருந்தால் அதோட பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபார்மோபோர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்ஸை படிப்பாங்க ஹோமோலோகேஷன் அது உள்ள அந்த ஃபர்தர் ஸ்லைடில் பார்ப்போம் ஹோமோலோகேஷன் மெத்தேடும் யூஸ் பண்ணுவாங்க சைட் செயின்ஸ் இருந்தால் அதை சைக்கிளைசேஷன் பண்ணி அதோட ஆக்டிவிட்டியை பார்ப்பாங்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து மாற்றி பார்க்குறது அப்புறம் பயோ ஐசோஸ்டீர்ஸ் யூஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் லீடு ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி ஸோ ஃபஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆம்கோ ஃபோர் ஸோ ஃபாமோகோ ஃபோர் அப்படின்றது எந்த மாலிகுலர் ஃபீச்சர் இந்த பயலாஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு காரணமாக அமையுது அந்த பயலாஜிக்கல் டார்கெட்டில் எதை வச்சு அது பைண்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது ஃபாமகோ ஃபோர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மார்பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுடைய டார்கெட் வந்து இதுதான் ஒரு பெரிய ரிசெப்டார்ன்றது நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறது பட் அந்த பைண்டிங் பாக்கெட்டில் எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமினோ ஆசிட் இருக்குது இங்கே ஒரு அமினோ ஆசிட் இங்கே ஒரு அமினோ ஆசிட் அப்புறம் இங்கே இங்கே ஸோ இங்கெல்லாம் இருக்குது இது கூட தான் இந்த லீடு வந்து இந்த லீடு மாலிக்யூல் இன்ட்ராக்ட் பண்ணுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரக் டிசைன் பண்ணுறது அதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி லீடு ஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி அது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது தான் வந்து நார்கோட்டி காம்பவுண்ட்ஸோட ஃபார்மகோஃபோர் ஸோ அதுலேருந்து வந்தது தான் மெத்தடோன் ஸோ மெத்தடோன் வந்து உங்களுக்கு வந்து மார்பின் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் தெரப்பிக்கு கொடுக்குற ஒரு ட்ரக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் ஆப்டிமைசேஷன் ஸோ இது வந்து தையசைட்ஸோட ஃபார்மோகோஃபோரு ஸோ இதில் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸாக மாற்றும் போது ஒரு குளோர் தையசைட் கிடைக்கிது அது ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் வித் டைரெட்டிக் ஆக்டிவிட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு இந்த குரூப்பை வந்து மாற்றிட்டு குளோரீனாக மாற்றிருக்கிறாங்க ஸோ அதை மாற்றுறதால இன்னொரு காம்பவுண்ட் கிடைக்குது டையஸ் ஆக்சைடு இது வந்து டயூரிட்டிக் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் காம்பவுண்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ இது வந்து சல்ஃபோனமைட்ரக்ஸு நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்ப்போம் ஸோ நிறையா சல்ஃபோனமைட்ரக்ஸ் இருக்குது ஆன்டிபாக்டீரியல் சல்ஃபோனமைட்ஸ் இல்லை ஆன்டி டயபெட்டிக் சல்ஃபோனமைட்ஸ் இல்லை டயூரிட்டிக் சல்ஃபோனமைட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து இதோட ஆக்டிவிட்டி மாறுது ஸோ இப்படி படிக்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் ஸோ நெக்ஸ்ட்டு ஹோமோலோகேஷன் ஸோ இது வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அதில் போய் அட்டாச் ஆகுறது அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹெக்ஸைல் ரிசார்ஸினால் இது வந்து டாபிக்கலானஸ்தெட்டிக் இன் தி த்ரோட் லோசன்ஜஸ் ஸோ அதில் வந்து ஆக்டைல் ரிசார்ஸினால் அப்படின்னு மாற்றினா அது ஹிப்னாட்டிக் ஆக்டிவிட்டி கொடுக்குது ஒரு சீரீஸை மாற்றி இன்னொரு சீரீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணால் இதுக்கு பேர் வந்து ஹோமோ லோகேஷன் ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கிளைசேஷன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா லிக்னோகெயின் இந்த சைட் செயினை வந்து சைக்கிளைஸ் பண்ணால் புப்பி வாக்கைன் கிடைக்கிது மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் ஸோ இந்த 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 வந்து அப்படியே சைக்கிளைஸ் ஆகிடுச்சு சைக்கிளைஸ் ஆனதால் உங்களுக்கு புக்கி புபி வாக்கைன் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இன்வர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஸோ இண்டோமித்தாசின் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை இன்வர்ஷன் பண்ணுறதால ஸோ இங்கே இருக்கிற க்ளோர் இந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு இங்கே இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு ஸோ இந்த இந்த செட்டு வந்து அப்படியே இங்கே வந்துட்டு இந்த செட்டு அப்படியே இங்கே போயிடுறது ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் பார்ட்டண்ட்டான ஒரு என்எஸ்ஐடி கிடைக்கிது அது குளோமிட்டாசின் ஸோ இதெல்லாம் வந்து லீடு ஆப்டிமைசேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பயோ ஐசோஸ்டியரிசம் ஸோ பயோஐசோஸ்டியர்ஸ்ன்றது எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பெல்லாம் மாற்றலாம் எந்த குரூப்ஸை வச்சு மாற்றலாம் ஃபார்மகோ ஃபார்மோகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாமல் அதுதான் வந்து பயோ பயோஐசோஸ்டியர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோனோவேலண்ட் ஆயான்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்சேஞ்சு பண்ண முடியும் ஓஹெச்சுக்கு பதில் என்ஹெச் இல்லை ஃப்ளூரினுக்கு பதில் ஓஹெச் இல்லை எஸ்ஹெச்சுக்கு பதில் ஓஹெச் இப்படியும் மாற்றுறதுக்கு பேர் ஐசோஸ்டியர்ஸ் ஸோ டைவேலண்ட் ஆட்டம்ஸ் எதெல்லாம் மாற்ற முடியும் ட்ரைவேலண்ட் ஆட்டம்ஸ் எதை மாற்றிக்கலாம் டெட்ராவேலண்ட் ஆட்டம்ஸ் எதை வந்து மாற்றிக்கலாம் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாமல் மாதிரி ரிங் ஈக்குவலன்ஸ் ஸோ தையசோல் ரிங்கை மாற்றிக்கலாம் பென்சினுக்கு பதில் இல்லைனா ப்யூரீங்க மாற்றலாம் அல்லது பியூரானீங்க மாற்றலாம் எதை மாற்றலாம் அப்படின்றத பற்றி படிக்கிறது பயோ ஐசோஸ்டீரிசம் ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் எய்டு ட்ரக் டிசைன் ஸோ இது வந்து ஓவரால் வியூ நான் சொல்கிறது ஸோ எந்த டிசீஸ் எந்த டார்கெட் அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கிறது ஸோ அந்த எந்த டார்கெட்டு அதை வேலிடேட்டு பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னா எந்த ஜீன் இந்த டிசீஸுக்கு காரணமாக இது இல்லை எந்த ப்ரோட்டீன் இதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு படிச்சுக்கிறது அது அந்த அந்த டார்கெட்டில் வந்து இருக்கிற பைண்டிங் சைட்டில் எந்த லீட்ஸ் எல்லாம் இதில் ஃபிட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணி அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் மாலிகுலர் அந்த லீட்ஸ் எல்லாம் எடுத்து அது ஆயிரக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்கள் வந்து மாலிகுலர் டாக்கிங் நான் சொன்ன மாதிரி ஜிபியூவில் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் ஜியூஐ இன்டர்ஃபேஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்புறம் பெஸ்ட் லீட்ஸ் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் இல்லை ஜீன் நாக் அவுட் மெத்தட்ஸ் ஆசே டிசைன் பண்ணி அதை வந்து படிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுறது கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்ண பிறகு அது எஃப்டிஏ அப்ரூவல் ஆகி ட்ரக்கு மார்க்கெட்டுக்கு லான்ச் ஆகுது ஸோ இதான் ஒரு அவுட்லைன்ஸ் ஸோ லீட் ஐடென் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் வேலிடேஷன் லீட் ஐடென்டிஃபிகேஷன் லீட் ஆப்டிமைசேஷன் அப்புறம் டாக்கிங் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் அப்புறம் கிளினிக்கல் ஸ்டடிஸ் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரக் வந்து அப்ரூவாய் மார்க்கெட்டுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் ஸோ இதுதான் வந்து அவுட்லைன் ஸோ லீட் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ